இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லூர்ஜுன் இப்போ நடிச்சிட்ருக்கிற புஷ்பாத்திரை படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இது லான்ச் பண்ணாங்க மொத்தம் அஞ்சு லாங்குவேஜினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் ஆச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு சொல்லி சைமன் டென்னிஸ்லி அஞ்சு லாங்குவேஜ்லேயும் இந்த படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் அல்லு அர்ஜுனோடு சேர்ந்து விஜய் சேபதி நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி அல்லூர்ஜன் கதாபாத்திரத்துக்கு இணையான கதாபாத்திரத்தில் விஜய் சேபதி நடிக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரசீல் மதியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி அல்லுவர்ஜுன் நடித்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான படங்கள் ஆனால் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்ரு பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது ஒரு ரியலிஸ்டிக் மூவி மாதிரி தெரியுது அதனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்ட்ரு பார்க்கும்போதே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியுது ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தரையில் உட்காந்துருக்காரு அவருக்கு பின்னாடி போலீஸில் நின்றுட்டு பக்கத்தில் நிறையா மரக்கட்டைகள் இருக்குது கேரளாவில் தேக்கு மரம் மற்றும் சந்தன மரம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா செம்மரங்கள் அதிகமாக இருக்குது அதனால செம்மரக்கட்டைகளை திருட்டுத்தனமாக வெட்டி விற்கிற கும்பலும் இருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்து செம்மரம் கடத்துறதுக்காக போன இருபது பேரை ஆந்திர சுட்டு சுட்டுக்கொன்னாங்க இந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையை உருவாக்கி இருக்கதா சொல்கிறாங்க புஷ்பா திரைப்படத்தில் செம்மரக்கட்டைகளை கடத்துகிற கடத்தல்காரன் கதாபாத்திரத்தில் அல்லூர்ஜின் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் விஜய் சேதுபதி பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாலும் தெலுங்கு பக்கம் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி நடித்த சைர நரசிம்ம ரெட்டி திரைப்படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரத்தில் விஜய் சைபதி நடிச்சுருப்பாரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு புது ஹீரோ நடிக்கிற படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அதாவது ஒரு மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் விஜய் சைபதி இப்போ இருக்காரு கூடிய சீக்கிரமே விஜய் சேதுபதி ஒரு தெலுங்கு படத்தில் ஹீரோவாகவும் நடிக்க கமிட்டியாக இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்ருக்கு